அருட்தந்தை அவர்கள் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஞான கலஞ்சியத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு பாடல் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி தலைப்பு இறையுணர்வே இறுதி பயன் ஆறறிவும் அதற்கொத்த உடல் உறுப்பு புலங்கள் அத்தனையும் சிறப்பாக அமைந்துள்ள மனிதன் ஆறறிவும் அதற்கொத்த உடல் உறுப்பு புலங்கள் சிறப்பாக அமைந்துள்ள மனிதன் ஆர் அறிவின் உச்சத்தில் அருளொழியாய் வாழ ஆன்மீக வாழ்க்கையதே பொருத்தமானதாகும் ஆர் அறிவின் உச்சத்தில் அருளொழியாய் வாழ ஆன்மீக வாழ்க்கையதே பொருத்தமானதாகும் ஆறறிவு என்னவெனில் ஆலிப்பரம் பொருளை அறிந்ததுவே அறிவாயும் ஆளுகின்ற உண்மை ஆறறிவு என்னவெனில் ஆதி பரம்பொருளை அறிந்ததுவே அறிவாயும் ஆளுகின்ற உண்மை ஆரறிவின் நுண்திறனால் அறிந்து அந்த பேற்றால் அனைத்து உயிர்களோடு அன்பில் ஆழ்ந்து வாழும் வாழ்வாம் ஆர் நுண்திறனால் அறிந்து அந்த பேற்றால் அனைத்து உயிர்களோடு அன்பில் ஆழ்ந்து வாழும் வாழ்வாம் அதாவது நம் ஆறாவது அறிவை செயல்படுத்தக்கூடிய வகையில் உடல் உறுப்புகள் புலன்கள் எல்லாம் சிறப்பாக தான் மனிதன் ஐயறிவு விலங்குகள் வரை சிந்திக்கும் சிந்தனையாற்றல் இல்லை ஆனால் அனைத்தையும் அறியக்கூடியதுதான் ஆறாவது அறிவு வாழ்க்கை என்பது எளிதான காரியம் அல்ல தானாக உருவாவதும் மறைவதும் கிடையாது லட்சியம் உள்ளதாகவும் எல்லோரும் மதிக்கத்தக்கதாகவும் கிடைத்ததைக் கொண்டு நிறைவடைவதாகவும் தீய குணங்கள் அற்றதாகவும் வாழ்க்கையானது அமைய வேண்டும் வெந்ததை தின்று விதிவந்தால் சாவோம் என்று வாழ்வது வாழ்க்கையல்ல வெந்ததை தின்று சாவோம் என்பது வாழ்க்கை அல்ல எண்ணமானது ஈடேறவில்லையே போன்ற பல குறைகளும் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போமோ பணம் கிடைக்குமா நோய்கள் வந்து விடுமோ என்ற பல வாழ்க்கை சிக்கல்களுக்கு நாம் கவலைப்பட்டு உடல் மனம் இரண்டையும் மனிதன் கெடுத்துக் கொள்கின்றான் கடந்த காலத்தையும் நினைக்காமல் எதிர்காலத்தையும் எண்ணாமல் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வையகத்தில் சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று குறிப்பிடுகின்றார் மகாகவி பாரதி அதாவது அன்பிருந்தால் இன்பம் இயல்பாகவே கிடைக்கும் என்றும் மனதில் எண்ணியதை அடைய அன்பு தேவை என்றும் குறிப்பிடுகின்றார் அந்த அன்பு வழியில் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அருள் நிறைந்த ஆன்மீக வாழ்வில் மனிதன் வாழ்வது சிறப்பானதாகும் ஆர் அறிவு என்பது அனைத்து இயக்கங்களுக்கு மூலமாக உள்ள அந்த இறைநிலையை உணர்ந்து அதுவே அறிவாக இருந்து அனைத்தையும் இயக்குகிறது என்பதையும் ஆறாவது அறிவின் நுட்பத்தால் அறிந்து அனைத்து உயிர்களோடும் நாம் பிணக்கமின்றி இணக்கத்தோடு வாழ்வதாகும் அனைத்திலும் இறைநிலையை உணர்வதே நமது எல்லோருடைய குறிக்கோளாகும் மாடிப்படியில் ஏறினால் இறங்கத்தானே வேண்டும் ஏறிக்கொண்டே இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுபோலதான் வாழ்க்கையில் இன்ப துன்பம் ஏற்றம் இரக்கம் நன்மை தீமை நிறை குறை போன்றவை மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இல்லத்தில் தூய்மை இருந்தால் கொரோனா போன்ற நோய்கள் அண்டாது சொல்லில் தூய்மை இருந்தால் நாம் வாய்மையோடு வாழலாம் உள்ளத்தில் தூய்மை இருந்தால் இறைவனை அடைய முடியும் பிரபஞ்சத்தை படைத்த கடவுளின் இருப்பிடத்தை அறிவதற்கு இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அணுவாய் தொடங்கி உலகில் உள்ள ஓரறிவு உயிரினத்தில் இருந்து ஆறறிவு மனிதன் வரை எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்தவனே இறைவன் என எண்ணி நற்செயல் செய்தால் அனைவரும் இறையுணர்வை பெற முடியும் அந்த வகையில் பரமபதம் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரை ஆற்றுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முனைவர் சுசிலாமூர்த்தி அம்மா அவர்கள் கோயம்புத்தூரில் இன்றைய தினம் நமது ஆலியர் ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள் அம்மாவைப் பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான குறிப்புகள் அம்மா அவர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைத்துக்கொண்டு இன்றளவும் சேவை செய்து வருகிறார்கள் தமிழில் முனைவர் பட்டம் பெற்று கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள் யோகாவில் டிப்ளமோ பிஏ எம்ஏ போன்ற பல பட்டங்களையும் பெற்றவர்கள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை திருவண்ணாமலை மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் இரண்டா இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாக அலுவலராகவும் தொண்டாற்றியவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆழியாறு விழாக்களில் தொகுப்பாளராக பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது மணிமண்டபத்தில் தவம் நடைபெறும் பொழுது அறிவிப்பு செய்யப்படும் குறுந்தகடு சீடி முதல் பல கிராம சேவை திட்ட குறுந்தகடுகளில் குரல் கொடுத்திருப்பது அம்மாவுக்கு இறையும் குருவும் கொடுத்த வரமென்றே நாம் கூறலாம் பல பெருமைக்குரிய அம்மா அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று பரமமதம் என்ற தலைப்பின் கீழ் நல்லவல்ல விளக்கங்களை செவிகுளர தருமாறு அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நிறைந்து யாதுமாகி நிற்கும் மெய்ப்பொருளை வணங்குகிறேன் திருவருளாம் அந்த மெய்ப்பொருள் தனக்கு உணர்த்தியதையெல்லாம் தான் உணர்ந்து தீய வினை பதிவுகளை தூய்மை செய்து இட்ட பணியில் முழுமையாக முற்றிலுமாக தன்னை லயமாக்கிக் கொண்டு நன்று என்று கண்டவற்றையெல்லாம் வாழ்நாளை அர்ப்பணித்து அயறாமல் அருத்தொண்டாற்றி நம்மிடையே சூக்குமமாக இருந்து இரண்டல இரண்டர கலந்துள்ள அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிகிறேன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரிய சிந்தனைகளை இணையம் வழியாக உலக மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரப்பும் ஒப்பற்ற சேவையை செவ்வனே நிகழ்த்தி வரும் ஆழியாறு ஐடி இயக்குநரகத்திற்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை உளமாற சமர்ப்பிக்கிறேன் பரமபதம் பரமபதம் என்பது ஒரு பாரம்பரிய பலகை விளையாட்டு ஏனியும் பாம்புமாக நிரம்பி இருக்கும் ஒரு பலகை நூறு கட்டங்கள் இருக்கும் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுதும் கண் விழித்திருக்க வேண்டும் என்ற சம்பிரதாயத்தின் பொருட்டு இந்த விளையாட்டை விளையாடுவதுண்டு இது சமயம் சார்ந்த ஒரு விளையாட்டு பெரும்பாலும் முற்காலத்தில் வைணவர்கள் தான் இந்த விளையாட்டை விளையாண்டதாக சொல்லுவார்கள் வாழ்வியலை குறிக்கும் ஒரு விளையாட்டு பாவம் செய்பவர்கள் பாம்பு கடித்தது போன்ற துன்பத்தை அடைந்து வாழ்வில் கீழ்நிலையை அடைவார்கள் புண்ணியம் செய்பவர்கள் ஏணி மீது ஏறி வைகுண்டத்தை அடைவார்கள் என்பதை அடிப்படை கருத்தாக கொண்ட ஒரு விளையாட்டு தாயக்கட்டையை உருட்டி தாயம் அதாவது ஒன்று விழுந்தால் தான் ஆட்டம் தொடங்கும் கட்டங்கள் முழுவதும் பாம்புகளும் ஏனிகளும் பரவி கிடப்பது வாழ்க்கை ஏற்ற இன்பம் துன்பம் நிறைந்ததுதான் என்பதை இருக்கும் இந்த விளையாட்டு ரொம்ப மாடனைஸ் ஆகி ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் சிரிக்கும் பாம்புகள் அப்படியெல்லாம் பெயர் மாறி போயிடுச்சு புண்ணியங்களின் மூலம் பாவமாகிய பாம்புகளின் கடிபடாமல் தப்பித்து பரமபதத்தின் இறுதி நிலையான வைகுண்ட வாசலை அடையலாம் என்பதை இது உணர்த்துகிறது இந்த கொரோனா தொற்று லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் இந்த விளையாட்டை தொடங்கி இருந்தாங்க ஒரு சமயம் நான் என்னோட ஒரு தோழிக்கு ஃபோன் பண்ணி என்ன பாசைலா இருக்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ற என்ன பிஸியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க நான் பரமபதம் ஆடுற போராடி போராடி இப்பதான் வைகுண்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படியா சாப்பிட்டியா இல்லையான்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க உனக்கு நினைவு இல்லையா இது ரம்ஜான் மாசம் நான் விரதம் இருக்கேன் எச்சில் கூட விழுங்காம நம் ரம்ஜான் நோன்பு இருக்கேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்குறியே மறந்துட்டியான்னு கேட்டாங்க அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய தோழி இந்த ரம்ஜான் மாதத்துல எச்சில கூட விழுங்காம நோன்பிருந்து பரமபதம் ஆடி என் தோழி விஷ்ணுவை அடைகிறாளே என்று இந்த சமத்துவத்தை எண்ணி பார்க்கும்போது இது எனக்கு மிகவும் அழகான ஒரு விஷயமாகவே இருந்தது மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமயங்களை கடக்கும் போது சந்தோஷங்கள் துணைக்கு வரும்பா அப்படின்னு ஒரு அசால்ட்டா அவங்க சொன்னாங்க அருத்தந்தை அவர்களுடைய பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடல் என்ற ஞான வரிகள் எனக்கு அப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு பரமபதம் அடைவது என்பது இறந்த பிறகு வைகுண்டம் போவதில்லை வாழும் போதே இறைத்தன்மையுடன் ஐக்கியமாகி இறை வாழ்வது இப்படி வாழ்பவர்களை வெளியிலிருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில சங்கடங்களோ பிரச்சனைகளோ எதுவுமே இல்லையோ எந்த சிக்கலும் இல்லையோன்னு தோணும் ஆனா எந்த பிரச்சனைனாலும் உள்மனதில் மனதில் துளி அளவும் பாதிக்கப்படாத சச்சிதானந்த நிலை அது அதுதான் பரமபதம் அடைந்தோரனுடைய நிலை இறைவன் எங்கே இருக்கிறார் காண்பார் காணுமிடம் காணப்படும் இடம் தூண்டுவார் தூண்டும் இடம் தூண்டப்படும் இடம் என எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளது அந்த இறைநிலை இதைத்தான் அருத்தந்தேவர்கள் ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே ஒற்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் அனைத்துலகம் விளக்கம் காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவல்லிக்கேணி வாழும் பார்த்தண்ட சாரதியை பணிகுவாயே என்ற பாடலை ஏழு வயதில் மனப்பாடம் செய்ததாக ஞான களஞ்சியம் நூலில் குறிப்பிட்டிருப்பார் இந்த கவியில் வரக்கூடிய ஒருவனே தெய்வம் ஒன்றே என்ற இரண்டு சொற்களே என் உடல் இயக்கமாகவும் மாறிவிட்டன வயதில் மூத்தவர்கள் பலரை அணுகி விளக்கம் கேட்டேன் எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை படிப்படியாக அறிவு தெளிவு பெற்ற போது இறைநிலை உயிர்நிலை அறிவு மனம் ஆகிய பற்றி உள்ளுணர்வாகவே நிறைவான விளக்கங்கள் கிடைத்தன என்று தன் அனுபவத்தை விளக்கியிருப்பார் அறிவின் தெளிவில் அடையும் இடமே பரமபதம் ஆதி என்ற பிரம்மமது கடல் போல ஒன்று அதில் எழுந்த ஜீவனெல்லாம் அலைபோல் ஆகும் பேதமுடன் அலைகள் விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் வாதமிடும் பல கோடி அலைகளோடும் நிறைந்து நின்று முடிவில் ஐக்கியம் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் என்பது அவர்களின் ஒப்பற்ற ஞான விளக்க கவி ஆதியாகிய பிரம்மம் கடல் அலைகளெல்லாம் ஜீவன்கள் கடலை விட்டு பேதம் கொண்டு அவைகள் விலகி விலகி கரையை நோக்கி ஓடினாலும் கடலை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை பல கோடி அலைகளுடன் விலகாது இருந்தும் கடைசியிலே கடலோடு ஐக்கியமாகிவிடும் அலைகளைப் போல நிலையற்ற உயிர்கள் அனைத்தும் நிலையான பரமனுடன் ஒன்றிவிடும் அப்படி மனிதனால் தெய்வத்தை விட்டு விலகவே முடியாது ஒன்று தெய்வம் இருக்குன்னு சொல்லுவான் இல்லைன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான் ஏதோ ஒன்றை தெய்வத்தை பற்றி சொல்லாமல் மனிதனால் இருக்கவே முடியாது பரம பதம் அடைவதற்கு அதாவது இறை உணர்வை பெறுவதற்கு மகான்கள் கூறிய வழிகள் நான்கு சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்பது தாசமார்க்கம் புறத்தில் இருந்து இறைவனை வழிபடுவது இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறைவனை ஆள்பவனாகவும் தன்னை அடிமையாகவும் காணக்கூடியது தாசர்களாக தங்களை பாவித்துக் கொள்வது துளசிதாசர் ராமதாசர் என்று தங்களை தாசர்களாக பெயரிலேயே பிரகடனப்படுத்தி இருப்பார்கள் பலர் கோவிலில் திருப்பணி செய்வது தூய்மை செய்வது மாலை கட்டுவது பாடல்களை பாடுவது உபசரிப்பது ஏழைகளுக்கு உதவுவது சார்ந்தது ஆழ்ந்த இறை பக்தி சரியை வழியில் ஈசனை அடைந்த ஞானி என்று திருநாவுக்கரசை திருநாவுக்கரசரை சொல்லலாம் அடுத்து கிரியே சத்புத்திர மார்க்கம் உட்பிரகாரத்தில் இருந்து பூஜைகள் செய்வது உட்பிரகாரத்திலிருந்து பூஜைகள் செய்வது தீட்சை பெற்று மனதாலும் உடலாலும் ஈசனை பூஜித்துக் கொண்டிருப்பது நியம நிஷ்டையுடன் எப்போதும் இருப்பது கிறிஸ்தவத்தில் இதை பிதா குமாரன் அதாவது சத் புத்திரன் என்பார்கள் பாவிகளை ரட்சிக்க பிதா தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்க அதனால இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் குமாரன் அப்படின்னு இருப்பாங்க ஞான சம்பந்த பெருமான் கிரியை வழியில் இறைவனை பூஜித்த ஞானி முதலில் புறத்தில் தோன்றிய வழிபாடு நாளடைவில் அகத்தோடு தொடர்பு கொள்ளும் என்பதை பெரியோர்கள் ஞானிகள் வந்து முழுமையா நம்பி இருந்தாங்க அதனால கோவில்ல இறைவனை வழிபடுவதை அவர்கள் வலியுறுத்தி வந்தாங்க அடுத்தது வந்து யோகம் சகமார்க்கம் ஆழ்ந்த தியானத்தால் இறைவனோடு கலந்து தோழமை கொண்டு மேற்கொள்ளும் தவ வாழ்க்கை இயம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி என்ற எட்டு நிலைகளில் தேர்ச்சி பெற்று ஈசனை அடையக்கூடிய முறை யோகம் இறைவனுக்கு மிக நெருங்கி இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அதாவது சகா என்றால் தோழன் இறைவனோடு நட்பின் பிரியத்துடன் நட்பின் இணக்கத்துடன் இருப்பது தோழர் சுந்தரமூர்த்தி பெருமான் ஈசனோடு தவத்தால் கலந்து வாழ்ந்த ஞானி ஞானம் என்பது சன்மார்க்கம் இறைவனாகவே ஆகிவிடுவது இறைவனை பல வழிகளில் வணங்கிய ஒருவர் இறுதியாக எங்கும் நிறைந்த பரபிரம்மே ஈசன் என்று தெளிவடையக்கூடிய கூடிய ஒரு நிலை இதுதான் தியானத்தில் கலத்தல் என்ற நான்கு வழிகளில் ஞான நிலை கைகூடும் கனிந்து விட்ட நிலைதான் இது மாணிக்க வாசக பெருமான் ஞான மார்க்கத்தில் ஈசனை அடைந்த ஞானி சரியிலே சதாசிவன் சடவடிவாய் நிற்பான் கிரியையிலே மந்திரத்தின் மறைபொருளாய் மலர்வான் ஓங்கி உயர்ந்த யோகத்தில் உள்ளொளியாய் நிற்பான் ஞானத்தில் தானாகி இரண்டரவே கலப்பான் என்ற திருமந்திர சாரத்தின்படி வழி எதுவானால் என்ன மூலத்தை அடைவதே பிறவியின் பயன் என்றும் சொல்லலாம் பல திசைகளில் ஆறுகள் பிரிந்து சென்றாலும் சங்கமிக்கும் இடம் என்னவோ கடல்தான் ஆற்றினுடைய வழிகள் வேறுபடலாம் ஆனா கூட கூடிய இடம் ஒன்றுதான் ஆனாலும் புற வழிபாடு பல சமயங்களில் புறத்தோடு நின்று விடுவதுண்டு இறைவனை உள்ளே தேடாமல் ஊருக்குள்ளேயே தேடுவதில் உண்மை உணர்வை பெற முடியாது சித்தர்களும் ஞானிகளும் ஆதிசங்கரர் முதல் அருட்டொந்தை வரை அனைத்து மகான்களும் கண்ட இறுதி நிலை உண்மை உண்மையை நாடி நாடி சென்று உண்மையான இறை தத்துவை உணர்ந்து கொண்ட இறுதிப்படிதான் ஞானம் நான்கு வழிகளும் தன்னையும் அறிந்து தன் தலைவனையும் அறியும் தான் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் இறைவன் என்ற தத்துவத்தை அறிய வேண்டுமானால் முதலில் உருவத்தை காட்டி தத்துவத்தை விளக்க வேண்டும் என்பது ஞானிகளுடைய கணிப்பு உருவம் புரிந்த பின் தத்துவத்தை உணர்ந்த பின் உருவத்தை விட்டு தத்துவத்தில் மட்டுமே நிற்பது ஞானம் சின்ன வயசுல நம்ம கணக்கு கத்துக்கும் போது உருவங்களை வச்சுதான் நம்ம கணக்கை விளங்கி கொண்டோம் இரண்டு பொம்மையுடன் மூன்று பொம்மையை சேர்த்தால் அது ஐந்து பொம்மை அப்படின்னு ஒவ்வொரு உருவத்தையும் எண்ணி 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 தான் நமக்கு கணக்கு சொல்லி கொடுத்தாங்க இது ஆரம்ப பாடம் இப்போது இப்போதெல்லாம் கணக்கு போடணும்னு நினைச்சா நமக்கு உருவமோ பொம்மையோ தேவையில்லை இரண்டு மூன்றும் ஐந்து என்று நேரடியாகவே நம்மால சொல்ல முடியும் அப்படித்தான் தத்துவத்தை கொண்ட பின் உருவத்தை விட்டு விடுதல் சிறப்பு எனவே சரியை கிரியை என்கிற புற வழிபாடு தத்துவத்தை விளங்கி கொள்ளுவதற்காக சொல்லப்பட்ட ஆரம்ப நிலை விளக்கம் எல்கேஜி யுகேஜி மாதிரி யோகம் ஞானம் என்ற அக வழிபாட்டுக்கு வரும்போது அங்க உருவம் இருக்காது ஆகவே யோகம் ஞானம் என்ற அக வழிபாடு மேல்நிலை ஆதிசங்கரர் முதல் அருத்தந்தை வரை வாழ்ந்து காட்டிய சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் கண்ட உண்மையே இதுதான் இதுதான் பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வந்த நிலை அறியாமையில் பல விலகிய நிலையும் இதுதான் ஞானத்தில் கண்ட உண்மை நிலை என்னன்னா அறிவே தெய்வம் என்பதே பல கற்பனை கதைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வைத்த ஒரு பிர பிரளைய மாற்றம் இப்படி பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு நம்மை அழைத்து வந்த அருத்தந்தை அவர்கள் வேத நூல்கள் சொல்லாத எதையும் சொல்லல அறிவே தெய்வம் என்பது எப்படி தான் நமக்கு வந்து விளக்கி இருப்பாங்க வேத காலம் தொட்டு பல ஞானிகள் தவமிருந்து பெற்ற ஞானத்தை அருத்தந்தையவர்களின் கருணையால நாம எளிமையா உணர்ந்துகிட்டோம் நாலு குருமார்களை அருத்தந்தையவர்கள் தனக்கு முன்னோடிகளாக மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானா அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூர்வோம் உருவத்தையும் பெயரையும் சமயத்தையும் கடந்து இந்த நான்கு மகான்களும் பிரம்மத்தை உணர்ந்ததை அறுத்தந்தை அறிந்து கொண்டவர் அவர்கள் அறம் வகுத்தத்தோடு அல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியதை இங்கு நினைவு கூறுகிறார் இறைவனை உருவத்துக்குள்ளேயோ பெயருக்குள்ளேயோ சமயத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது என்பதை உணர்த்தும் அறிவாகவே இறைவனை ஞானிகள் கண்டார்கள் அங்கிங்கு எனபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது வெளிக்குள்ளே அகிலாண்ட தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் தம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது பெருவழக்காய் யாதினும் ஒரு வல்ல சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உள்ளது எது அது கருத்துக்கு இசைந்ததுவே கண்ணனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம் என்ற தாய்மானவர் பாடல் தனக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியதாக இறைவனை பற்றி ஒரு தெளிவான ஏற்படுத்தியதாக குறிப்பிடக்கூடிய பாடல் இது முதல் அவர் நுணுக்கமாக கவனித்த பாடல் எது 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 என்ற கேள்விக்கு கருத்துக்கு இசைந்தது அது என்ற விடையை இந்த பாடலின் மூலம் கண்டுபிடித்தார் கண்ட வடிவெல்லாம் நின் காட்சி என்றே கைகுவித்து நின்ற பார்த்து இறங்க வேண்டாமோ என்ற தாய் பாடல்கள் எல்லாம் அருத்தந்தை அவர்கள் தேடலுக்கு தூண்டலாக அமைந்த பாடல்கள் இறைவனை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அகண்டானந்தமாக இங்கே தாய்மானவர் காண்கிறார் இயற்கையின் அமைப்பு பிறப்பு இறப்பு நீதி இவை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது என்பதால் இறைவன் நிச்சயமாக ஒன்றாகத்தான் இருக்க முடியும் எல்லா தோற்றங்களிலும் கலந்துதான் இருக்க முடியும் எல்லாவற்றிலும் கலந்துதான் இருக்கின்றான் இறைவன் என்பதைத்தான் திருவருட்பா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று அந்த திருவரு பா பாடலில் குறிப்பிட்டிருப்பார்கள் தன்னுள் கலந்து நின்ற பரமனை ஆறாம் அறிவால் மட்டுமே உணர முடியும் அதாவது சத்து சித்து அனந்தம் மூன்றுமாகி சர்வ வியாபகமாய் நிறைந்துள்ள அத்துவித ஆதிபரா சக்தி தன்னை ஐயுணர்வால் அறிவதற்கு வழியே இல்லை தத்துவங்கள் மூலமான தலையாய சக்தி நம் சக்தி அரூபன்று வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற வெட்டவெளி ரகசியமும் விளக்கமாகும் என்று மகரிஷி அவர்கள் இந்த இறைநிலையை அறிவால் மட்டுமே உணர முடியும் என்று விளக்கம் கொடுத்திருப்பார் தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் பின்ன வேற எதுக்கு பிறந்தோம் இறைவனை அறியக்கூடிய ஆறாவது அறிவோடு இந்த பிறவி நமக்கு கிடைத்துள்ளது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா அது முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா அவ்வப்போது அது தேவை பழக்கம் சூழ்நிலைகளுக்கு ஒப்ப அறிவேதான் காமம் முதல் அறுகுணங்களாகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலையை நோக்கி நிற்கும் அதன் பிறகு முழுமை பெறும் அமைதி உண்டாம் இந்த கவி ஆழ்ந்த கருத்துடைய ஒரு கவி ஆறாவது அறிவை ஐந்து அறிவு வரை உள்ள விலங்கினங்களுக்கும் ஆறாவது அறிவையுடைய மனிதனுக்கும் என்ன வேறுபாடு ஐந்து அறிவுள்ள விலங்கினங்கள் அதுக்கு உணவு தேடலும் இனப்பெருக்கமும் உறக்கமும் மட்டும்தான் வேற தேவை ஏதும் கிடையாது ஆனா மனிதனாக வந்த பின்னர் அதாவது ஆறாம் அறிவின் நிலையை எய்த பின்னர் அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா ஆறாம் அறிவு எல்லையற்றது பிரம்ம எல்லையற்றது பிரம்மாண்டமானது எத்தனையோ விஞ்ஞான உச்சங்களை கண்டுபிடித்தது ஆறாம் அறிவு தானே எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டாலும் எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் தன்னை அறியும் போதும் தன் தலைவனை தன் இறைவனை அறியும் போதும் மட்டுமே முழுமை அடையும் அது வரைக்கும் முழுமை அடையாது ஐன்ஸ்டீன் என் வாழ்க்கை முழுவதையும் நான் வீணடிச்சிட்டேன் புற உலகை ஆராய்வதை விட்டு நான் அக உலகை ஆராய்ந்திருந்தால் இந்நேரம் ஒருவேளை முழுமையை தொட்டிருப்பேன் அப்படி அவர் சொல்லியிருப்பார் ஆக தன்னை அறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டாது அவ்வப்போது தேவை பழக்கம் சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவு தூண்டப்பட்டு அறுகுணங்களாக மாறும் காம குரோத லோபம் மோக மதம் மாச்சரியம் என்று ஆறு வகையில் உருமாற்றம் அடையும் விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து இன்பம் என்பதென்ன என்ன பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பிழையில்லா பேரின்பம் இது மகரிஷி சொன்ன வார்த்தை இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லாத உணர்ச்சி தான் துன்பம் அப்படின்றார் துன்பம் என்று தனியா ஒன்று இல்லை இன்பத் துன்பத்தை மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்க அறிவு மூல நிலையை நோக்கி நிற்கும் அப்படின்னு சுவாமிஜி இந்த பாடல்ல விளக்கியிருக்கார் அதன் பிறகுதான் அறிவு முழுமை பெறும் அமைதி பெறும் அது வரையிலும் இன்னும் 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 இன்னும்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பரமபத விளையாட்டுல அப்படிதான் எத்தனை விழுந்தாலும் அஞ்சு விழுமா ஆறு விழுமா அங்க ஏறலாமா இப்படி போலாமா அப்படி இந்த விளையாட்டுல எப்படியெல்லாம் வந்து ஓடி 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 உழன்று விளையாண்டும் அந்த வைகுண்டத்தை அடையற வரைக்கும் அந்த விளையாட்டுல ஒரு ஓட்டமாவே இருக்கும் மேல ஏறதும் கீழே இறங்கறதும் மாறி மாறி இப்படியே மேல போறதும் கீழே வரும் கீழே வர்றதுமாவே ஆடக்கூடிய பரமபத ஆட்டத்துல முடிவை எட்டும் வரைக்கும் அந்த ஆட்டம் முடியா ஓடுவது அலைச்சல் முடியாத மாதிரியே வாழ்க்கையும் கூட இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனது தேவையை கொடுத்தா தான் ஓட்டம் ஆன்மாவுக்கு உணவு பரமனின் பதம் சேர்வதுதான் இறைவன் யார் எங்கே இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மாவினுடைய உணவு உலக பொருள் உடலுக்கு உண்மை பொருள் உயிருக்கு உயர்கலைகள் அறிவுக்கு ஒழுக்கநெறி வாழ்வுக்கு நலமளித்தல் நான் உணர்ந்தேன் பசித்தால் எப்படி இந்த உடல் துன்புறுது துன்புறுகிறதோ அது மாதிரி ஆன்மாவுக்கும் துன்பம் இருக்கு அதன் தேவை உண்மையான இறைநிலையை உணர்ந்து கொள்ளுவது எது உண்மை எது பொய் என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் ஆன்மாவினுடைய ஓட்டம் தேடல் நிறைவு பெறாது அமைதி அடையாது அலைச்சலே இருக்கும் ஜனகர் வந்து ஒரு சிறந்த மனிதர் மிதிலை நாட்டின் சக்கரவர்த்தி அவருடைய நாட்டில் மக்கள் ஒழுக்க சீலர்களாகத்தான் இருந்ததாக வரலாறு சொல்லும் அவர் வந்து ஒரு கனவு கண்டார் அதுல ஒரு போரில் அவர் மிகப்பெரிய தோல்வி அடைவது போல ஒரு கனவு கண்டார் அவருடைய நாடு செல்வம் படைகள் எல்லாத்தையும் இழந்து தனித்த ஒரு நபரா நிற்கிறார் நாட்டை விட்டு ஏதுமற்றவராக விரட்டப்படுவது போல இருந்தது அந்த கனவில் அப்போ அவர் களைப்பு மிகுந்து அதிக துயரம் அதிக கஷ்டத்தோட ஒரு அன்னதான சத்திரத்தை அடைந்து அந்த கதவை தட்டுறார் அந்த கதவை தட்டும் போது அந்த கதவை அதோட காப்பாளர் வந்து திறக்கிறார் திறந்த உடனே இவர் என்ன சொல்றாருன்னா ஷோ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு தன்னோட தவிப்பை வெளிப்படுத்துறார் ஒரு மாபெரும் நாட்டின் மன்னர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை பசி என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே அந்த காப்பாளர் என்ன சொல்றார் எல்லாம் தீந்து போச்சே இப்ப வந்து கேக்குறீங்களே நாளைக்கு தானே இனிமேல் உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப இவர் என்ன சொல்றார் ஏதாவது மீந்து போன சாப்பாடு இருந்தா தரீங்களா அப்படின்னு கேட்கிறார் எவ்வளவு பெரிய அரசர் பசி வந்தால் பத்தும் பறந்து போகுன்னு சொல்லுவாங்க இல்லையா மானம் குலம் கல்வி வன்மை தானம் தவம் தாளாண்மை அறிவுடைமை முயற்சி காதல் என்ற பத்தும் பசி வந்தால் பறந்து போகுமா அப்படி மீந்து போன பொருள் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாரு அவர் என்ன செய்யறாரு அந்த சாப்பாடு தேர்ந்து போன பாத்திரத்தையே எடுத்துட்டு வந்து காட்டுறாரு இதுல பாருங்க தேஞ்சு போன சாப்பாடு தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஊறுன பிறகு கழுவுறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றார் இவர் என்ன சொல்றாரு அந்த தண்ணீர்ல ஊறி கிடக்குற அந்த தேஞ்சு போன சாப்பாடை எனக்கு கொடுங்க எனக்கு அவ்வளோ பசிக்குது தாங்க முடியல அதனால இதையாவது கொடுங்கன்னு கேக்குறாரு உடனே அவர் அதை என்ன செய்கிறாரு அதை எடுத்து அதை கரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஜனகர்கிட்ட கொடுக்கறாரு ஜனகர் அதை வாங்கி அளவற்ற சந்தோஷத்தோட அதை சாப்பிட போகும்போது ஒரு மாடு வந்து முட்டி அந்த கஞ்சி பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டுருச்சு ஆண் அலறிக்கிட்டு அவர் எழுந்துட்டாரு கனவு களைஞ்சு போச்சு கனவு கலைஞ்ச உடனே ஜனகர் அந்த கனவை பற்றி சிந்திக்கிறார் ஒரு ஞான நிலையிலிருந்து சிந்திக்கிறார் அவர் ஒரு ஞானி எதை சொல்கிறது இந்த கனவு அப்படின்னு ஆராயிறார் ஞானம் மின்னலது போல காட்டும் வழிமறித்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நொடி பொழுதில் பல ரகசியங்களை விளக்குவது ஞானம் அதனால ஒரு ஞான நிலையிலிருந்து அவர் அந்த கனவை பற்றி சிந்திக்கிறார் பசியால துடித்தது கனவா அல்லது இப்படி அரசனாக அரண்மனையில் நான் படுத்திருப்பது கனவா எது உண்மை எது பொய் எது உண்மை எது பொய் இந்த சத்தம் கேட்டு மகாராணி எழுந்துட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னு உன்னிப்பா கவனிச்சு பார்த்தாங்க அவர் திரும்ப திரும்ப அது உண்மையா இது உண்மையா இது பொய்யா அது பொய்யா இப்படியே மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கார் இது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தோணவே ஒரு வைத்தியர்களை அழைக்கிறாங்க அப்ப வைத்தியர்கள் வந்து பார்த்தும் அதுல என்ன சிக்கல்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அரசர் வந்து ஒரு மாதிரியான மனநிலையிலேயே இருக்கார் அப்போ அஷ்டவக்கரர் அப்படிங்கிற முனிவர் ஒருத்தர் வந்தார் அரசனுடைய கனவையும் அவரோட மனக்குழப்பத்தையும் அவர் வந்து தன் ஞானத்தால புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு அரசே நீங்க கனவு கண்டீங்களா அப்படின்னார் கனவில் இதையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னார் அரசரும் ஆமா நான் கனவு கண்டேன்னு சொல்லி அந்த கனவைப் பற்றி முழுசா அவர்கிட்ட விளக்கமா சொல்றார் அப்போ அஷ்டவக்ரர் என்ன கேக்குறார் கனவில் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இருந்தார்களா அப்படின்னு கேட்டார் அரசர் இல்லைன்னு சொன்னார் அதாவது நீங்க பார்த்த கனவுல இப்ப இங்க இருக்கிறோமே நாங்க எல்லாரும் இருந்தோமா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்களான்னு கேக்குறாரு அவரு இல்லைன்னு சரி சொல்றார் பார்த்த கனவுல இருந்த காட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கும் அவரு இல்லைன்னு சொன்னார் அதாவது கனவில் கண்ட காட்சிகள் இங்க இல்லை அப்படியானால் கனவில் கண்டவற்றை கனவில் கண்டது கனவில் உண்மை இப்போது நீங்கள் இங்கே பார்ப்பது இங்கே உண்மை கனவில் கண்டவர்கள் இங்கே இல்லை என்பதால் கனவு பொய் கனவு காணும்போது இவர்கள் எல்லோரும் கனவில் இல்லை என்பதால் இவர்கள் பொய் இப்ப நீங்க எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதோ கனவில் கண்டதை எது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதோ நினைவில் கண்டதை எது உங்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ எது இது உண்மையா இது பொய்யா என்று உங்களுக்குள் இருந்து கேட்டு அது இரண்டு இடத்திலும் இருந்ததா இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அரசர் சொன்னார் ஆமா அங்கேயும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கேயும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏதோ அங்கேயும் கேள்விகளை எழுப்பியது இங்கேயும் கேள்விகளை எழுப்புகிறது அது இரண்டு இடத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொல்றாரு அப்படியானால் அதுதான் மெய் கனவு காணும் போதும் விழிப்பில் இருக்கும் போதும் எது சாட்சியாக இருந்து நீ கனவு கண்டாய் நீ விழிப்புடன் இருக்கிறாய் என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதோ அதுவே உண்மை கனவு காணும் போதும் உறங்கும் போதும் விழிப்பில் இருக்கும் போதும் உனக்குள் இருந்து உறங்காமல் சாட்சியாக இருக்கிறதே அதுவே நீ உன் அறிவை கொண்டு உண்மையாக்கியது உன் ஞானமல்ல உன் அறிவின்மையிலும் உன் அறியாமையிலும் நீ அறியாமலே உன்னை அறிவாய் இருந்து இயக்குவது அந்த இறைநிலைதான் இது கனவு என்று தெரிந்தால்தானே நாம் உண்மையை தேடுவோம் நிலையாத வாழ்க்கை என்று உணர்ந்தால்தானே நிலைத்ததை தேடுவோம் வாழ்க்கை ஒரு கனவு நிஜத்தை தேடி கண்டடைய நம்ம முயற்சி செய்யணும் பொருள் தேடலை கடந்து வாழ்விற்கு ஒரு பொருள் உண்டு அதையும் தேடுவோம் என்ற முயற்சியின் இறுதி தான் பரமபதம் அதாவது நானே ஈசன் என்ற உணர்வு ஈசனே நான் எல்லாமாக இருப்பது ஈசன் என்ற முழுமை நானே ஈசன் என்ற சொல் விடுத்து நட்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறான் அதாவது நானே ஈசன் சொல்லும்போது போது அங்க ஒரு துளி கர்வம் வரும் அது வேண்டாம்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டிருக்காங்க நானே ஈசன் என்ற சொல் விடுத்து நட்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறான் ஞாலம் உயிர்கள் அனைத்தும் அவன் நான் மையை உணர்ந்த பயன் நல் உலகுக்கே என ஏந்தேன் நான் இனி தூயன் என நின்று நொண்டாற்றி இன்புருவீர் என்று நமக்கு அருத்தந்தை ஒரு கடமையை வைக்கிறார் அதாவது நான் இனி தூயன் என்று நின்று நட்டொண்டாற்றி இன்புருவீர் தொண்டாற்ற வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கடமையை வச்சிருக்கார் நானே கடவுள் என்பது ஆணவம் நானே எனும் போது கர்வம் வரும் நானும் ஈசன் என்றால் நீயும் ஈசன் உலகனைத்தும் ஈசன் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் ஈசன் ஈசனே நானுமாக இருக்கிறான் என்றால் யாதுமாகவும் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் ஞானம் உயிர்கள் எல்லாமே ஈசன்தான் பயிலும் உயிர் வகை மட்டும் அல்ல பார்க்கும் பொருட்கள் அனைத்திலும் தெய்வம் அப்படி தெய்வத்தை கண்ட ஞானிகளுடைய வார்த்தைகள் தான் இப்படியான பொது உடைமையா இருக்க முடியும் எல்லாமாக இருப்பது இறைநிலையே என்ற உண்மையை நாம உணர்ந்தா மட்டுமே உலக நன்மைக்காக நம்மால கடமையாற்ற முடியும் என்பதாலதான் அருத்தந்தை நமக்கு இப்படி ஒரு கடமையை வச்சிருக்கார் தொண்டு செய்ய நம்மை அழைக்கிறார் தெய்வமே அனைத்து உயிரும் என்னும் கருத்தில் தெய்வங்களின் துன்பங்கள் போக்குதற்கே தெய்வ தொண்டாற்றுபவனே மனிதனாம் காணீர் அதாவது அனைத்தையும் தெய்வமாக பார்த்த மகரிஷி இதுதான் ஞானம் என்பதை உணர்ந்து இதை உணர்ந்த பயன் உலகுக்கு தொண்டாற்றுவதுதான் அப்படின்னு சொல்றார் கடவுளே கடவுளுக்கு தொண்டாற்றுவது இதுதான் ஞானத்தின் எல்லை அப்போ இறைவனை எங்கும் நிறைந்தவனாக காணும் போது ஒரு குறிப்பிட்ட பெயரை எப்படி சொல்ல முடியும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை எப்படி கொடுக்க முடியும் துரும்பினில் தூணில் யாங்கும் சூழ்ந்துள்ள பிரபஞ்சத்தில் அரும்பிடும் உயிரினத்தில் அனைத்திலும் இயங்கும் சக்தி ஓமையாய் அமைந்த ஒன்றோ உள்ளம் ஒன்றுதற்கும் உண்டோ ஆமை போல் போல்டக்கி அகத்துள்ளே தேடுகின்றோம் அகத்தவத்தால் இறைவனை உணரும் பெரும் பேற்றை அடைஞ்சிருக்கோம் ஆக தன்னை அறிதல் என்பதே ஆன்மீகத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி எப்படி பார்த்தாலும் இறைவன் நமக்குள் இருப்பதாக வேதங்களைப் போலவே பிற சமய நூல்களும் இதையே தான் குறிப்பிட்டிருக்கின்றன பைபிள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனா அன்றியும் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையின் கதவு சன்னல்களை சாத்து பின் உன் அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்கிறார் அந்தரங்கம் என்பது அவரவருக்கு உள்ளே இருப்பதுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் அப்படியானா ஜீவனும் அவர்தான் உண்மை என்ற சத்தியமும் அவர்தான் மெய்ப்பொருள் அவர்தான் இன்னொரு இடத்துல தூய பவுல் பால் எழுதியிருப்பாரு நீங்கள் தேவாலயம் என்பதையும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா நீங்களே உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும் அதை வந்து அவர் கொருந்தியருக்கு எழுதின ஒரு நிரூபத்தில் எழுதியிருப்பார் அப்படின்னா உன் உடலே தேவாலயம் என்று சொன்னதுக்கும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படியேதான் புனித குரான்ல கூட நான் உங்கள் பிடரி நரம்பை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன் உங்கள் உயிர் நாடியை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன் என்றுதான் இந்த குரான்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் எவன் ஒருவன் ஆன்மாவை அறிந்து கொள்ளுகிறானோ அவன் இறைவனை அறிந்து கொள்ளுகிறான் என்றுதான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு எந்த வகையில சிந்திச்சு பார்த்தாலும் தன்னை அறியல் அறிதல் தான் எல்லா மதங்களிலையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே நடக்கிறது என்ன என்றால் மனமானது வெளியில் பார்க்கவும் கேட்கவும் அறியவுமாய் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் உள்ளே பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்தால் அது ஆன்மீகம் அப்படி உள்ளே பார்க்க செய்து கேட்க செய்து படிப்படியாக மனிதர்களை அறிவின் உச்சகட்டத்துக்கு அழைத்து செல்லுவதற்காக ஞானிகளால் கூறப்பட்ட வழிகள் தான் யோகம் ஞானம் இதெல்லாம் பக்தி மார்க்கத்திலிருந்து யோகத்துக்கு வந்து யோகத்திலிருந்து ஞானத்துக்கு செல்லுவதற்கான படிநிலைகள் தன்னை விட உயர்ந்த ஒரு பொருளை கண்டு அதற்கு அடிபணிந்து நான் எனது என்ற எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து மனிதர் உயர்ந்த ஒன்றை வணங்கி அதுவாகவே ஆகுதல் தான் ஞானிகளால உணர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நீதி நாடுகள் மாறலாம் மொழிகள் மாறலாம் வேதங்கள் மாறலாம் ஞானிகளுடைய பெயர்கள் மாறலாம் ஆனா ஞானம் ஒன்றுதான் இறை சிந்தனை இறை தெளிவு பற்றி பேசிய ஞானிகளுக்குள்ள எந்த விதமான பேதங்களோ மாற்று கருத்துக்களோ இல்லவே இல்லை ஒன்று போலதான் எல்லாரும் பேசியிருக்காங்க தன்னை உணர்ந்தவர்கள் தான் தாங்கள் உணர்ந்ததை பற்றி பேசியிருப்பாங்க அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் பேசியிருக்காங்க நம் அறிவுக்கு எட்டியதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒளியையும் ஒலியையும் ஒரு குறிப்பிட்ட டெசிபல்க்கு மேல போனாலும் கீழே போனாலும் நம்மால கேட்க முடியாது நம்மால பார்க்க கேட்க முடியவில்லை என்பதால அது இல்லைன்னு ஆயிடாது இல்லையா வெட்ட வெளி சக்தியாக இல்லை என்றால் வேறு எது ஆதாரம் பிரபஞ்சத்தில் தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொடப்பட்டதாயும் உணர்கின்ற அரூபம் எது பட்ட பகலில் விண்மீன்கள் தோன்றா பார்வையில்லார்க்கு ஒரு நாளும் காணா எட்டவில்லை அறிவுக்கு என்றால் உள்ள இறைநிலை எங்கே போய் ஒளிந்து கொள்ளும் பார்க்கும் திறன் இல்லை என்பதற்காக வெளியும் நட்சத்திரங்களும் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்முடைய அறிவும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே நாம பார்த்தது கேட்டது அறிந்தது இதை சுத்தி மட்டும்தான் இருக்கு நம்மால பார்க்காம பார்க்க முடியாததை நம்மால வந்து புரிந்து கொள்ள நம்முடைய அறிவு தகுதியாக இல்லை அப்படி தகுதியாக இருந்தால் மறைப்பொருளான அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும் விஞ்ஞானத்தின் பார்வையில விஞ்ஞானிகள் என்ன இறைவனை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சமீபத்தில் மறைந்த விஞ்ஞானி பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் பெரிய கேள்விகளுக்கு சுருக்கமான பதில் அது மொழிபெயர்ப்பு இன்னும் வந்ததாக எனக்கு தெரியல அதுல எப்படி எல்லாமே தொடங்கியது கருந்துளை என்பது என்ன காலத்தை நோக்கி பின்னால் போக முடியுமா இப்படியான பல கேள்விகள் நியூட்டன் ஐன்ஸ்டீன் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இவங்க மூணு பேர்லேயும் நியூட்டன் வந்து கடைசி வரைக்கும் கடவுளை பற்றிய தேடல்லையே இருந்தார் இறுதி காலங்கள்ல கடவுள் பற்றிய புத்தகங்கள் எழுதினார் ஐன்ஸ்டீன் வந்து கடவுள் பற்றிய கவனம் கொள்ளாதவராகவே இருந்தா கூட இறுதியில கருத்து மாற்றம் கொண்டார் அவரோட எழுபத்தைந்தாவது வயதுல அவரோட நண்பருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல இந்த மனித குலத்தினுடைய பலவீனத்தின் வெளிப்பாடும் உருவாக்கமும் தான் கடவுள் என்ற சொல்லை தாண்டி எனக்கு எதுவும் தோன்றவில்லை அப்படின்னு எழுதியிருப்பார் அவருக்கு என்ன விளங்குச்சோ அது அவர் அங்க சொல்லியிருப்பார் இதன் தொடர்ச்சியாக ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து கடவுள் இருக்காரா இல்லையா என்பதை வைப்பிப்பதெல்லாம் என்னுடைய வேலையோ நோக்கமோ இல்லை ஆனா எனக்கு தோன்றியதை நான் எழுதுகிறேன் ஆனா இந்த உலகம் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது மட்டும் எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த உலகத்துல மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒண்ணு மாஸ் அதாவது நிறை இன்னொன்னு ஆற்றல் மற்றொன்று வெளி இவைதான் காலமும் இடமும் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்குது அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்றார் காலம் எப்போது தொடங்கியது அப்படிங்கிறத பத்தி காலம் த டைம் அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் அதுல கடவுள் என்று நான் குறிப்பிடுவது இயற்கையின் விதியை தனக்குள் வைத்திருக்கும் ஒரு ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் ஆக விஞ்ஞானிகளும் தேடிய ஒரு உண்மை பொருள் இறைநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியுது அவர் சொல்வார் நான் போன பிறகும் கூட நான் இறந்த பிறகும் கூட இந்த ஆய்வுகள் நீடிக்கும் அதாவது எங்க உலகம் தோன்றியது என்ற ஆய்வுகள் நீடிக்கும் சிலர் ஆஹ் அவர் தான் அந்த ஸ்டீபன் வைன்பர்க் அப்படின்ற ஒரு ஒரு விஞ்ஞானி அவர் என்ன சொல்றாருனா காலம் இடம் நேரம் எதுவும் இல்லாதிருந்த ஒரு பொழுதுல ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது அது நிகழ்ந்த மூணு நிமிஷத்துல பிரபஞ்சம் முழுமையா கோள்கள் சூரியன் எல்லாமே உருவானது அப்படின்னு எழுதியிருப்பார் காலம் இடம் நேரம் எதுவுமே இல்லாத போது எப்படி ஒரு பெருவெடிப்பு நிகழ முடியும் அப்படி ஒன்று நிகழ்ந்திருந்தால் ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும் அந்த இருப்பு இறைவனாகத்தானே இருக்கும் என்று ஆன்மீகம் கேட்கும் கேள்விக்கு விஞ்ஞானத்தில் பதில் இல்லை மொத்தத்துல விஞ்ஞானிகள் கூட கடவுளை மறுக்கவில்லை கடவுள் இருந்தாலும் இருக்கலாம் என்பதுதான் விஞ்ஞானத்தின் பார்வை அப்படின்னு ஐன்ஸ்டீன் குறிப்பிட்டிருப்பார் ஆக இறைநிலையை விட்டு யாராலும் விலகி இருக்க முடியாது உணர்ந்து கொள்ள முடியாத குறை மட்டும்தான் இருக்கு இப்படி வாழ்க்கை என்ற பரமபத விளையாட்டுல எத்தனையோ குழப்பங்கள் இன்பம் துன்பம் ஏற்ற இறக்கம் இதெல்லாமே இருக்கும் எல்லாவற்றையும் தாங்கி கடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பது தவமும் அறநெறி வாழ்க்கையும் தான் அதை வந்து அருட்தந்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க துன்பம் படப்பட மனம் பலப்படும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட தோல்விகள் கொடுக்கக்கூடிய பாடம் மிக மிக சிறந்ததா இருக்கும் மிகுந்த வலிமையுடையதா இருக்கும் சுவாமிஜியினுடைய ஒரு பாடலை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவின் ஒளியில் அறத்தின் நெறி விளங்கும் அதாவது அறிவின் பிரகாசத்தில் இறை நெதி விளங்கிவிடும் வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது என்ற உண்மையும் விளங்கும் ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவின் புலியில் அறத்தின் நெறி விளங்கும் தேய்வு பெறும் பல வினைகள் இதை உணர்த்தும் திருவிளையாடல் குறிப்பே அன்பர் தூற்றல் வாழ்க்கை என்பது இறையின் திருவிளையாடல் ஓய்வு உளத்தில் கொண்டு அதாவது மனத்தில் சலனம் இல்லாத போது வாழ்த்தணும்னு சொல்றார் யாரை வாழ்த்தணும் தெய்வு பெறும் பல வினைகள் இதை உணர்த்தும் திருவிளையாடல் குறிப்பே அன்பர் தூற்றல் தூற்றுறவர்கள கூட அன்பர்னு தான் சொல்றார் ஓய்வு உள்ளத்தில் கொண்டு வாழ்த்தி வாழ்த்தி உள மகிழ்வை பழிப்போர்க்கும் அர்ப்பணிப்போம் இந்த நிலைதான் பக்குவம் அடைந்த நிலை பழுத்த நிலை வரும் வரையில் பிரிவினைகள் இருக்கும் நீ நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படி ஒன்று இருக்கக்கூடிய நிலையில் இறைவனுடைய பதத்தை அடைந்த நிலையில் எந்த நிலையிலும் மாறுபாடு வேறுபாடு இருக்காது அனைத்தும் ஒன்றே இறைவனுக்கு இறைவனாகவே அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இறை தன்மையை அனைவராலும் பெற முடியும் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைவோம் பரம பதமடைவோம் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐடி இயக்குநரகத்துக்கும் இறைநிலைக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் நன்றி அம்மா அம்மா சான்றோர் பெருமக்களே அம்மா அவர்கள் பரமபதம் என்ற ஒரு அருமையான தலைப்பின் கீழ் நல்ல பல விளக்கங்களை கூறினார்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை மிகவும் அழகாக அமைதியாக கூறினார்கள் சச்சித் விளக்கமும் பரமபதம் விளக்கமும் சூப்பர் அம்மா பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்றும் அந்த பத்தினுடைய விளக்கத்தையும் மிகவும் அருமையாக கூறிய அம்மாவிற்கு நன்றி ஞானம் பற்றி அழகாக கூறினார்கள் ஞானத்தின் எல்லையையும் குறிப்பிட்டார்கள் அனைத்து கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களை மிகவும் அமைதியாக அனைவருக்கும் புரியும்படி அழகாக கூறினார்கள் அம்மாவுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் அன்பர்களின் கேள்விக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு பேராசிரியர் வீரப்பன் அவர்கள் சென்னையிலிருந்து சத்தியம் இது நித்தியம் என்ற தலைப்பின் கீழ் நல்லபல விளக்கங்களை தர இருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலம் நேரலையாக விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் தங்களது பெயரையும் ஊரையும் பாக்ஸில் போடும் பொழுது அவர்களுக்கான வாழ்த்துச் செய்தி அம்மா அவரின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நேற்றைய தினம் அதிக அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இன்றும் அதிக அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி வருகின்றார்கள் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு வருமான வரித்துறையின் ஏடிஜியின் படி வருமான வரி உண்டு என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது அம்மா அவர்கள் கேள்விக்கான பதிலை தர இருக்கின்றார்கள் கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களது கைபேசியில் தாங்கள் அன்மியூட் செய்து கொண்டு தங்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேட்கும் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்து மெழுகின்றோம் வாழ்க வளமுடன் முதலாவது அன்பர் மல்லிகா காளிப்பண்ணம்மா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா வாழ்குடன் நன்றிமா வாழ்க்கை மேடவாக்க மண்டம் சென்னையில இருந்து பேசுறமா அம்மா ரொம்ப சிறப்பா இருந்ததுமா பரமபதம் பத்தி பல விளக்கங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமுமே சொன்ன மாதிரி பரமபதம் தான் என்ன எந்த அளவுக்கு ஏறுறோமோ அந்த அளவுக்கு திருப்பி மிரக்கி விட்டுருது அதுதான் வாழ்க்கை அந்த மாதிரி அந்த துன்பத்தையும் எப்ப சமமா பார்க்கின்ற ஒரு பாவனை நமக்குள்ள இயல்பாகுதோ அப்ப நம்ம நிச்சயமா அந்த ஞான நிலையை நோக்கி பயணம் நமக்குள்ள வந்துடும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் ஆசானுடைய பாடல்கள் கவிதைகள் அழகான ஒரு குட்டி குட்டி கதைகள்லாம் சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்ததுமா ரொம்ப சிறப்பு இந்த பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா என்னுடைய கேள்வி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதிவுகள் தான் இந்த பரமபதம் அப்படின்னு சொல்லலாமாமா ஏறி ஏறி இறங்குறது ஆமா ஆமா சுசிலாமா வாழ வளமுடணுமா ஆமா வாழ்க வளம் சுசிலாமா வள்ள அம்மா கேக்குதுங்களா அம்மா வாழ்க வில முட்பா தான் இருக்கேன் அம்மா அம்மா பேசுங்கம்மா அம்மா கேக்குதுங்களாமா கேக்குதுங்களா வாழ்க்கமா அம்மா என்னுடைய கேள்வி இல்லாம ரொம்ப சிறப்பா இருந்ததுமா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா நம்மளுடைய பதிவுகள் தான் அது வந்து நம்ம சொல்லலாமாமா ஏறி ஏறி இறங்குறது அதாவது இன்ப துன்பங்கள் மாற்றி கேட்கல உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவுகள் தான் வந்து வாழ்க்கையா அமையுது நம்ம சேத வினைக்குதுன்னு கேட்டுதான் நம்முடைய வாழ்க்கை அமையுது அத வந்து நம்ம கிளத்துக்கிறது அப்படிங்கறத சாமிஜி வந்து பயிற்சிகள்ல கொடுத்துருக்காங்க கேக்குதுங்களாமா

ஒரு துரும்பாக விழுந்து சென்று இறைநிலையை அடைந்த ஒரு உடல் கொடுத்த தாயே வணக்கம் வாழ்க வளமுடன் வளமுடன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அற்புதம்மா அதுல எனக்கு இந்த தாய் மாணவரோட பாடல் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கம்மா அத கேட்கணும் அது நிறைய படிச்சிட்டு இருக்கேங்கம்மா நானும் அப்படி படிக்கிறப்ப இந்த இந்த கடைவழி சித்தர் பாடல் எல்லாம் படிக்கிறப்ப பாவம் செய்யா மனமே அப்படிலாம் படிக்கிறப்ப நிஜமா அந்த பரமபுத்தத்தை பத்தி எல்லாம் நினைப்பேன் இப்பொழுதெல்லாம் தவம் செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா எதை ஒன்றையும் நுணுகி போய் அதுல இருக்கக்கூடிய ஆழ்நிலையை நம்ம யோசிக்க வைக்குது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான சிந்தனை உரை தேவையான சிந்தனை உரை எனக்கு கேள்வியில் எதுவும் இல்லாமல் உங்களை வாழ்த்துறை மனதார வாழ்த்துகிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்

நம்ம மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க தெளிவா சொல்லிக்கிங்க அந்த நான்கு வகைகள் சரியை பிரியை யோகம் ஞானம் அதை பத்தியும் ரொம்ப தெளிவா இது ரொம்ப ஹைலைட் எதுன்னா விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கறது வந்து கம்பேர் பண்ணி சொன்ன விதம் வந்து ரொம்ப வந்து அருமையாக இருந்தது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா வாழ்க்கை நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா வாழ்க்க வளமுடன் அடுத்து ஜெயக்குமாரி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா ஜெயக்குமாரி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன்மா கேளுங்கமா அம்மா வசல்ல இருந்து பேசுறமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்பான விளக்கம் அம்மா நன்றிங்கமா தோள்விகளில தான் கொடுக்கக்கூடிய துன்பம் ரொம்ப வரக்கூடிய துன்பம் தான் மனதிற்கு வலிமையும் தாங்கும் சக்தியும் கொடுக்குதுன்னு சொல்லி தெளிவா சொன்னீங்க அதாவது

நம்மளுடைய சக மனிதன் உறவினர்கள் யார பார்த்தாலும் நம்ம கடவுளா பாக்குற அவங்களுக்கு செய்யற சேவையை நம்ம வந்து கடவுளுக்கு கடவுளே செய்யும் தொண்டா நம்ம நினைச்சு செய்யறோம் கடவுளாவே மத்தவங்களை பாக்குறதுனால வாழ்க்கை வளம் நன்றி நன்றியம்மா வாழ்க வளமுடணுமா அடுத்து சேகரையா நீ அன்மீட் பண்ணிக்கலாங்கய்யா சேகரையா அன்மீட் பண்ணிக்கங்க

மனம் அலைந்து கொண்டே இருக்காம நம்ம உள்முகமா அமைதிப்படுத்தி தவத்துல நம்முடைய மன அலைச்சூழலை குறைத்து போகும் போது நம்ம உள்ளுக்குள்ள நாமே இறைவனா இருப்பதை காண முடியும் அந்த அமைதி நிலையில அததான் நம்ம ஒன்றி ஒன்றி இருக்குதுன்னு சொல்றோங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா அடுத்து பெருமாள் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்க அன்மீட் பண்ணுங்க

தலைப்பு எப்படியோ தோணுச்சுங்க ஐயா தேர்ந்தெடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு யோசனை இருக்குங்கய்யா அதாவது வந்து ஏ மேல ஏறுறதும் பாம்பு கடிச்சு இறங்குல நாமதான் ஆனா விளையாடுறது யாரோ அப்படின்ற மாதிரி தோணும் அதனால எனக்கு இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்க முடிஞ்சது நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நல்ல தலைப்புடன் வாழ்க வளமுடன் சபரீஷ் ஐயா நீங்க அன்மீட் ஐயா

என்ன நடக்க அந்த அந்த கனவுல அப்படியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலீங்க நம்ம எதை அதிகமா யோசிச்சிட்டு இருக்கிறோமோ அது கனவா வரும்னு சொல்லுவாங்க சில சமயம் நம்ம யோசிக்காததும் கனவா வருது என்னைக்கோ பதிஞ்ச பதிவுகள் வந்து ஜீவகாந்தம் கசியறது வந்து கனவா நம்ம சொல்றோம் அந்த மாதிரி எப்பயோ நம்ம மனசுக்குள்ள போன ஒரு விஷயம் கசிந்து வெளியே வர்றதா இருக்கும் அது ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாதுங்க நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் சூரிகலாமா நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா சூரிகலாமா அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா வாழ்க வளமுடன் அதாவது ஒரு ஒரு முஸ்லிம் சகோதரிந்து பரமபதம் விளையாடதான் சொன்னீங்க பாருங்க ரொம்ப அருமையா எடுத்து காட்டுமா அது உண்மையை எவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருக்கு என்னுடைய சின்ன கொஸ்டின் அதாவது பரம பதத்துல இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் நம்முடைய ஞான வாழ்க்கைக்கு நமக்கு எதை உணர்த்துகிறது அம்மா நன்றிங்கம்மா வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கை ஏறும் போதும் இறங்கும் போதும் ஒரே மனைவியில இருந்து இது நமக்கான நம்முடைய பதிவுக்கான ஏற்றம்தான் நம்முடைய பதிவுக்காக கிடைத்த இறக்கம் அப்படிங்கிற ஒரு சமநிலை கண்ணோட்டத்துல வாழ்க்கைய இனிமையா வாழக்கூடிய பக்குவத்தை அடையணும் அப்படிங்கறது நமக்கு இத ஏற்ற இறக்கங்கள் காட்டுதுங்கம்மா சரிங்கம்மா நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் அடுத்த

அம்மா நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா வேற யாரும் இல்லைங்கம்மா முடிச்சுக்கலாம்ப்பா முடிச்சுக்கலாம் வாழ்க்கலாம் ஓகே ஓகேம்மா வாழ்க முடணுமா வாழ்க வெல்ல முடணுமா வாழ்க்கலமா வாழ்க்கமா சான்றோர் பெருமக்களே மிக அருமையாக விளக்கமாக அம்மா அவர்கள் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அனைவருடைய கேள்விக்கும் பொறுமையாக அமைதியாக பதிலளித்தார்கள் அம்மா அவர்களுக்கு வாழ்த்தின் மூலமாக நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழலாம் இணைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடலாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி முனைவர் சுசிலாமூர்த்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன் அம்மா அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன் அம்மா அவர்களின் எல்லா பணிகளும் சிறக்க வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலயர் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானி வாழ்க வளமுடன் என பிறந்த நாள் வாழ்த்துக்களை குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் மேலும் இன்றைய நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து தம்பதியினருக்கும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் என திருமண நாள் வாழ்த்துக்களை குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளம் kemudian அன்பானவர்களே இணையம் வழியாக இணைப்பு நமக்கு நடைபெறுவதற்கு உதவி செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சங்கத்தின் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ் கே எம் மயிலானந்தனியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் மேலும் இந்த இணைப்பை காலை ஐந்து மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி அவர்களுக்கும் மனமான நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் மேலும் இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலியா டெக்னிக்கல் டீம் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமான நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் அதே இந்த இனிப்பு இன்றைய தினம் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் பல கேள்விகளை கேட்டு சிறப்பான பதில்களை பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு தமிழில் துரியாதீத தவம் ஆறு முப்பது மணிக்கு பேராசிரியர் வீரப்பனையா அவர்கள் சென்னையிலிருந்து சத்தியம் இது நித்தியம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றார்கள் ஏழு பதினைந்து மணிக்கு அறிவிப்புகள் ஏழு இருபத்தைந்து மணிக்கு கேள்வி பதில் எட்டு மணிக்கு ஆங்கிலத்தில் துரியாதீத தவம் எட்டு பதினைந்து மணிக்கு இருந்து முதலை பேராசிரியர் ஈஸ்வர ஐயா அவர்கள் சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் குண்டலினி அவேக்னிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் ஆங்கிலத்தில் உரையாற்ற இருக்கின்றார்கள் எட்டு முப்பது மணிக்கு உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு வருகின்றன மேலும் நாளை நிகழ்ச்சிகள் அன்பன் நாளை காலை வழக்கம் போல காலை ஐந்து பதினைந்து மணிக்கு இறைவணக்கம் குருவணக்கம் ஐந்து முப்பது மணிக்கு தமிழில் ஒன்பது மைய தவம் ஆறு மணிக்கு அறிவிப்புகள் தொடர்ந்து உடற்பயிற்சி ஏழு மணிக்கு ஆங்கிலத்தில் ஒன்பது மைய தவம் ஏழு முப்பது மணிக்கு அறிவிப்புகள் பத்து ஐம்பது மணிக்கு தவம் மற்றும் மகரிஷி கவிதை விளக்கத்துடன் பதினோரு மணிக்கு என்னாலும் சொர்க்கமே என்ற அருமையான தலைப்பின் கீழ் கோவையில் இருந்து பேராசிரியர் அருளிரி ராணி அம்மா அவர்கள்

எட்டு பதினைந்து மணிக்கு த ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் பேராசிரியர் அருள்நிதி ஜெய்பிரகாஷ் ஐயா அவர்கள் ஆயிரத்தில் உரையாற்ற இருக்கின்றார்கள் எட்டு முப்பது மணிக்கு உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன வாழ்க எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் மற்றும் யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைத்து நிகழ்ச்சிகளையும் தாங்கள் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அவர்கள் அனைவரையும் பயன்பெற வைப்பது நாம் குருவுக்கு அளிக்கும் நல்லதொரு காணிக்கையாகும் இன்றைய இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமான நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்று மாலை ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உள்ளங்களில் வேதாத்திரியம் மலர உள்ளம் கைகளில் வேதாத்ரியம் மலர இணைந்திடுவீர் என்றும் ஆலியார் இணைப்பு எண் எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பாஸ்வேர்டு ஏ எல் ஐ ஒர் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆலியார் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்து விடைபெறுவது துணை பேராசிரியர் அழகு மாணிக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்